அனைவருக்கும் வணக்கம். காப்போதா உயர்தரம் 2020 மாணவர்களுக்காக இணைந்த கணித பாடப்பகுதியிலே பிரயோக கணிதத்தில் சட்டப்படல் எனும் பாடப்பகுதியை பற்றி நாங்கள் இன்று கதைக்கப் போகின்றோம். ரைட், சட்டப்படல் பற்றி ஒரு அறிமுகம் ஒன்று நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். மூன்று அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட கோள்கள், எல்லா கோள்களும் ஒரே தளத்தில் அமையுமாறு எல்லா கோள்களின் முனைகளும் மூட்டப்படுவதனால் பெறப்படுகின்ற ஒரு கூடு சட்டப்படல் என்று நாங்கள் கூறிக்கொள்வது வழமை. இந்த சட்டப்படலை பொறுத்த வரைக்கும் சட்டப்படல்களுக்கு நாங்கள் உதாரணங்களாக கதைக்கேக்குள்ளே பாலங்கள், கட்டிடங்கள் கட்டேக்குள்ளே அங்கே உருவாக்குற கூடுகள் பார்த்துருப்பீங்க. இல்லாட்டி நாங்கள் இது உதாரணமாக சொன்னால் சட்டைகள் போடுறதுக்கு தொங்க விடுறதுக்கு பயன்படுத்துகிற கூடுபாடி கூட்டுகள் பார்த்துருப்பீங்க. இவ்வாறான சட்டப்படல்கள் இவையெல்லாமே சட்டப்படலுக்கான சிறந்த உதாரணங்கள். ஆனால் இப்படிப்பட்ட கூடுகளில் பயன்படுத்துகின்ற கோள்கள் எல்லாம் நிறைகளை கொண்டவையாகவே இருக்குது. நிறைகளை கொண்ட கோள்களை கொண்டு நாங்கள் பிரசினங்கள் தீர்ப்பது மிகவும் சிக்கலான ஒரு விஷயம். ஆக நாங்கள் அந்த கோள்கள் அனைத்துமே லேசானவை என கருதிக்கொண்டு தான் என்ன செய்ய போகிறோம், கணக்கு செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் இங்கே ஒரு முடிவுக்கு வாரம், சட்டப்படல்களில் பயன்படுத்துகின்ற கோள்கள் எல்லாம் லேசானவையாக இருக்க வேண்டும். சொல்கிற விஷயம் விளங்குதோ? ரைட், இப்போ நாங்கள் விஷயத்துக்கு போவோம். எங்களுடைய கரும்பலகையில் ஒரு ஏபி என்ற கோள் நான் வரைஞ்சிருக்கிறேன். இந்த ஏபி என்ற கோள் ஒரு லேசான கோள் கோள்களின் வழியே தாக்கிற மருந்தாக்கங்களை நாங்கள் பொதுவாக தகைப்பு என்று சொல்லிக்கொள்வோம். இந்த தகைப்பு இரண்டு வகைகள், ஒன்று இழுவை, இன்னொன்று உதைப்பு. இழுவை என்று சொன்னால் பாருங்கள், இரண்டு மருந்தாக்கங்களும் ஒன்று நோக்கி தாக்கணும். உதைப்பு என்று சொன்னால் இரண்டு மருந்தாக்கங்களும் ஒன்றையொன்று விலக்கி தாக்கணும். அப்ப ஒன்றையொன்று நோக்கி தாக்கினா இழுவை என்றும் விலக்கி தாக்கினா என்னென்னு சொல்ல போறோம், உதைப்பு என்று சொல்லிவிட்டோம். இந்த சட்டப்படுகள் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கை கூட நாங்கள் சில எடுபோல்கள் இருக்க வேண்டிய அவசியம். எடுபோல்கள் முதலாவது இங்க பயன்படுத்துகின்ற கோள்கள் யாருமே லேசானவை. சொல்லி போட்டேன், சட்டப்படலை நாங்கள் கணக்கு செய்வதற்கு நிறைய கோள்களை பயன்படுத்துறது சிக்கல். அதனால சட்டப்படலை பொறுத்த வரைக்கும் இங்கே சட்டப்படல் உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகின்ற கோள்கள் எல்லாமே எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள போறோம், லேசானவையாக இருக்கப்போகுது. அடுத்த விஷயம், கோள்களின் முனைகள் சுயாதீனமாக மூட்டப்பட்டிருக்கு. அதே நேரம் எந்த ஒரு மூட்டையும் இணை உருவாக மாற்றுது. அப்ப சட்டப்படல்களை பயன்படுத்த லேசான கோள்கள் அதன் முனைகளில் சுயாதீனமாக மூட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படி மூட்டப்பட்ட மூட்டுகள்ல இணை உருவாகாது. இது ரெண்டாவது கோள். மூன்றாவது விஷயம், மூட்டுக்களில் உருவாகும் மருந்தாக்கங்கள் கோள்களின் வழியே தாக்கும். மூட்டுக்களை உருவாக்குற மருந்தாக்கங்கள் கோள்களின் வழியை தாக்கும். அந்த மருந்தாக்கத்தை தான் நாங்கள் என்ன சொல்றோம், தகைப்பு சொல்றோம். அந்த தகைப்பு ரெண்டு வகைப்படும், ஒன்று இழுவை, இன்னொன்று உதைப்பு. இழுவை என்றால் ஒன்று நோக்கி தாக்கும், உதைப்பு என்றால் ஒன்று விளக்கி தாக்கும். இது மூன்றாவது கோள். நாலாவது கோள், எல்லா கோள்களும் ஒரே நிலை குத்துத்தாத்தில் காணப்படும். அப்ப எல்லா கோள்களும் ஒரே நிலை குத்துத்தாத்தில் காணப்படுதுன்னு சொன்னால் தொகுதியில இருக்கிற எல்லா விசைகள், அதாவது அந்த தொகுதியில் இருக்கிற புற விசை உள்ளடங்களாக எல்லாமே ஒரு தள விசைகளாக இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது, ஒரு தள விசைகளாக இருக்க போகுது. அஞ்சாவது கொள்றோம், புற விசைகள்
மூட்டில் மட்டுமே பிறகு ஒதுக்கப்படும். அப்போ ஒரு சத்தப்படத்துல சத்தப்பட தொகுதிக்கு நீங்கள் ஒரு புறவிசை ஒரு பிரயோகிக்க வேண்டுமா இருந்தால் அந்த புறவிசை எங்க மட்டும் பிரயோகிக்கப்படும், அந்த மூட்டுக்கள்ல மட்டுமே பிரயோகிக்கப்படும். அப்ப இந்த ஐந்து எடுகோள்களை நாங்கள் சிறுகொள்கிறோம், சத்தப்படங்கள் தீர்க்கிறதுக்காக எடுகோள்களாக எடுத்துக்கொள்கிறோம். சொல்ற விஷயம் தான் அடுத்த விஷயமா சட்டப்பட தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் போது அங்கு நாங்கள் பின்பற்றப்படுகின்ற கோட்பாடுகள். சட்டப்பட சமநிலையில் உள்ளதால் புற விசைகளினால் அமைந்த விசை தொகுதியானது சமநிலையாக வேண்டும். அப்ப சட்டப்பட சமநிலையில் இருக்க போது அப்ப அங்க புற விசைகள் எல்லாம் என்னவா இருக்க வேண்டும், சமநிலையில் அமைந்ததாக இருக்க வேண்டும். அடுத்த சொல்லுகிறோம், சட்டப்பாடையில் ஒவ்வொரு மூட்டிலும் தான் எல்லா விசைகளினாலும் அம்மூட்டின் சமநிலை காணப்படுவதனால் ஒவ்வொரு மூட்டிலும் விசைப்பல் மொழி கோட்பாட்டை பிரயோகிக்கிறார். அப்ப சட்டப்பாட ஒவ்வொரு மூட்டிலையும் தாக்குற விசைகளால் அந்த மூட்டு சமநிலையில் இருக்கும் என்றதாக நாங்கள் என்ன சொல்றோம், அந்த ஒவ்வொரு மூட்டிலையும் நாங்கள் விசைப்பல் மொழி பிரயோகிப்போம். சரி, அடுத்ததா நாங்கள் இந்த தகைப்புகளை பாராட்டு சட்டப்படையில மிக முக்கியமான பிரதானமான விஷயம், சட்டப்படையில் இருக்கிற ஒவ்வொரு லேசான கோள்களும் தகைப்புகளை கண்டுபிடிக்கிறது. தகைப்புகளின் பெண்மன் என்ன, அந்த தகைப்புகள் இழுவையா உதைப்பா என்று வித்தியாசப்படுத்தி பார்க்கிறதுதான் இந்த பாடத்தின் பிரதான குறிப்பு. அப்ப ஒரு சட்டப்படையில் தாக்குகின்ற சட்டப்படையின் கோள்களை தாக்குகின்ற தகைப்புகளை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது, அந்த தகைப்புகள் காண்பதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற முக்கியமான ஒரு முறை தான் போவின் குறைப்பு. என்ன சொல்லிக்கொள்ள போறோம், போவின் குறைப்பு. சரியோ, ரைட், போவின் குறிப்பு. இந்த போவின் குறிப்பு பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு சட்டப்படையில் தாக்குகின்ற தகைப்புகளை கண்டுபிடிக்கிற விஷயத்தை பற்றி நாம் தொடர்ந்து கலைச்சிருப்போம். ஓகே.